வணக்கம். தமிழ் எழுத்துக்களே உயிர்களின் உணர்வுகள் தலைப்பில் பார்க்கலாமா? தமிழ் எழுத்துக்கள் தான் நம்மளோட உயிர் உணர்வு எல்லாமே. இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது புண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி வலி கத்துவோம்? ஆ ஆன் தான் கத்துவோம். அதுவே சிரிப்பு வந்துச்சுன்னா நல்லா ஹிஹிஹின்னு சிரிப்போம். காரம் வந்துச்சுன்னா, காரம் அடிச்சிச்சுன்னா நம்ம எல்லோரும் அப்படிம்போம். அடுத்தது கோபம் வந்துச்சுன்னா, ஏய் இங்கே வா இங்கே வா அப்படின்னு திட்டுவோம், கூப்பிட்டு. அது அப்புறம் வெக்கம் ஏதாவது வந்துச்சுன்னா ஐ ஐ அப்படிம்போம். அடுத்து ஆச்சரியம் வந்துச்சுன்னா, ஆச்சரியம் வந்துச்சுன்னா, ஆச்சரியம் வந்துச்சுன்னா ஓ ஓ அப்படியா, இப்போ நானே ஆச்சரியப்பட்டு தமிழ் எழுத்துக்கள்ல இந்த மாதிரி உணர்வுகள்லாம் இருக்குது. இப்போது விக்கல் அப்படின்னா எடுத்தோன்னே இந்த மாதிரி எல்லாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வந்துட்டு வேற மாதிரி தான் பண்ணுவாங்க. அடுத்து இங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு நா அப்படிங்கிற வரிசையில் மூணு நா இருக்கும் காங்காச்சால எழுத்துக்கள்ல. அப்போ வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு நாவை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா, நா அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நடுவில் வச்சு பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக மடக்கி. அடுத்த ரெண்டாவது ரெண்டு சுழி நாவை நல்லா கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து, அதை விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து நேராக இந்த இப்படி கிராஸாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கிராஸாக வச்சு பண்ணணும், லைட்டாக மடக்கணும். அடுத்தது அடுத்த நாவை, அந்த நாய் அப்படிங்கிறதுக்கு வர நாவை நுனியில் வச்சு பண்ணணும். அடுத்த நாவை, அடுத்து லா, லாவை வந்துட்டு நம்ம மூணு லா சொல்வோம், லா 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 அப்படி சொல்வோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பள்ளிக்கு வரலா, செவத்தில் ஓடுற பள்ளிக்கு வரலாவை நம்ம எப்பயுமே நடுவில் வச்சு சொல்லணும். அடுத்த லாவை வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி மடக்கி சொல்லணும், அந்த ஸ்கூலுக்கு வரலாவை. அடுத்தது அப்புறம் பழத்துக்கெல்லாம் வரலாவை வந்துட்டு நல்லா உள்ளே மடக்கி சொல்லணும். அப்புறம் ரா, ரெண்டு ரா இருக்குது, ஒன்று மரத்துக்கு வரறா, இன்னொன்று இன்னொரு பெரியரா. ஃபஸ்ட்டு மரத்துக்கு வரறா சின்னராவை வந்துட்டு நம்ம முன்னாடி வச்சு நடுவில் வச்சு சொல்லணும். அடுத்த பெரியராவை வந்துட்டு மடக்கி சொல்லணும். ஓகே, இப்போது தமிழில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா, தமிழ் படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எழுத்தையும் எல்லா இதையும் படிக்கணும், பாடத்தையும் படிக்கணும். ஆனால் தமிழ் பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா அது எப்பயும் உங்கள் கூடயே இருக்கிறது, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் எழுத்து அப்படிங்கிறது உயிர் சம்மந்தப்பட்டது, உணர்வு சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு இதை எழுந்து புரிஞ்சிருக்கும் சரிங்களா? ஒரு குழந்தை கூட வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்கும், உணர்வோடு இருக்கக்கூடியது. வலி வந்ததுன்னா ஆ, அதுக்கப்புறம் சிரிப்புனா அப்படிங்கிறது. அதே காரம் வந்துச்சுன்னா ஹூ 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 அப்படின்னு சொல்கிறது, கோவம் வந்துச்சுன்னா ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லுவோம், வெக்கம் வந்துச்சுன்னா ஐ அப்படிமா, ஆச்சரியம் வந்துச்சுன்னா ஓஹோ அப்படிங்கிறது, வக்கணை சொல்லுவாங்க வக்கணை அவு அவு அப்படிங்கிறது வக்கணை பண்ணுவது. அப்புறம் இதே விக்கல் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி விக்கல் எடுப்பாங்க. இப்படி உணர்வுகளோடும் உயிரோடும் சம்மந்தப்பட்டது தான் தமிழ். இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே தமிழ் எழுத்துக்கு வந்து இருக்குது. எந்த மொழி வேணாலும் நீங்கள் படிக்கலாம், ஆனால் தமிழ்ங்கிறது உங்கள் உயிரோடும் உணர்வோடும் சம்மந்தப்படுத்துங்கிறத நீங்கள் மறுக்க முடியாது. அதற்கு உங்களுடைய உணர்வுகளுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த எழுத்துக்களினது. அந்த உணர்வுகளை வந்து உச்சரிக்கிறதுக்கு பல முறை சொல்லிக்கிறாங்க, அந்த முறையில் தான் நான் இடதுபுறம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதில் எந்த நாக்கினுடைய நுனிகள் வந்து எப்படியெல்லாம் போய் மேல் அன்னத்தை தொடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் உச்சரிப்பு நல்லாயிருக்கும். அப்போ நாக்கு தடிமனாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உச்சரிப்புகள் சில தான் வராது, எனக்கே நாக்கு வந்து கொஞ்சம் தடிமனான நாக்கு தான். அப்போ மென்மையான நாக்கு கொண்டவர்களுக்கு எல்லா உச்சரிப்புகளையும் தெளிவாக உச்சரிக்க முடியும். அப்போ தடிமான நாக்கு பிறப்பிலே இருக்குது அப்படின்னா அவங்களால் என்ன பண்ண முடியாது, தமிழை தெளிவாக உச்சரிக்க முடியாது. அப்போ உயிர் அப்படிங்கிற அந்த உடல் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தோடு சம்மந்தப்பட்டது தான் தமிழ் அப்படிங்கிறது. அப்போ அந்த தமிழை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பேணி காக்கணும், நீங்கள் தமிழை பேணி காக்கக்கூடிய வேலையை செய்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வர மாதிரி. நீங்கள் அதை விடுத்துட்டு அதை ஓரம் கட்டி வைக்கிறதுனால ஒரு நீங்கள் தான் ஏமாந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோடு இருக்கக்கூடியது தமிழ் அப்படிங்கிறத மறந்துட்டு நான் தமிழ் அழிக்கிறேன், தமிழை புறக்கணிக்கிறேன், தமிழ் எனக்கு தேவையில்லை, அது என்னோட தான் இருக்குது, அப்புறத்துக்கு அந்த மொழியை படிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயிர்த்தன்மையும் உங்களுடைய உணர்வு தன்மையும் அற்றவர்களாக மாறி
மனித உருவில் இருக்கக்கூடிய சில நேரத்தில் விலங்கினமாகவே செயல்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, என்றைக்கு நீங்கள் வந்து முழுமையாக தமிழை புறக்கணித்து அதை நான் தொடவே மாட்டேன்னு நினச்சி நீங்கள் செயல்படுறீங்களோ, அன்றைக்கி அது வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அப்படி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவுசெய்து உணர்வு கொண்ட அந்த தமிழை படியுங்கள், அதை பேணி காப்பதற்கு முயற்சி செய்யுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு வளமான வாழ்வை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போகிற ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.